தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ஆர் கே செல்வமணியாகிய நான் பொறுப்பேற்றிருக்கும் ஆர் கே செல்வமணியாகிய நான் நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கு நமது சங்கத்தின் வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் உண்மையுடனும் உண்மையுடனும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்கத்தின் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக எங்களை தேர்ந்தெடுமைக்கு உறுப்பினர் அனைவர்களுக்கும் எங்கள் நன்றி. குறிப்பாக சகோதரர் விக்ரம் அவர்களுக்கும் எங்களுடைய புதிய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் சொன்னது போல விக்ரமன் மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த சகோதரர், மிகச்சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த இயக்குநர், சாதாரண மனிதன். அதுதான் அவருடைய பலமே, அதுதான் சாதாரண மிக சாதாரணமாக அனைவருடையும் பேசக்கூடிய. ஆனால் நம்ம சாமிநாதன் சொன்னதில் ஒரு விஷயம், அங்கே மட்டும் டிக்டேட்டர் இருப்பார், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அது வந்து சர்வாதிகாரியாக இருப்பார். அதுதான் சிறந்த திரைப்படங்களை உருவாக்கும். ஒரு எங்கள் பஸ்ஸை டிரைவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, நீ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போகணும் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிடும். என்ன டைரக்டர்னு உட்கார வச்சிட்டிங்கன்னா எங்கே டார்கெட்னு சொல்லுங்கள், நாங்கள் ஊட்டி போகணுமா, திருநெல்வேலி போகணுமா, ஹைதராபாத் போகணுமா, நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறோம். நடுவில் நீ லெஃப்ட்டில் திருப்பு ரைட்டில் திருப்புன்னு சொல்லிகிட்டே இருந்தா என் மைண்டு டியூன் ஆகிடுது. அடுத்து பின்னாடிக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க நம்ம லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா. ஏன்னா இப்போலாம் வந்து மானிட்டர் முன்னாடி இந்த ஷாட் சரியா இல்லையா இல்லை ஒன்முறாங்கிறத பல பேர் சொல்கிற மாதிரி, டைரக்டர் கூட பல டைரக்டரும் பண்ணுறதால தான் அது யாரோட ஒருத்தன் பேரில் வந்தால் கூட அது பல பேரோட இது அங்கே இருக்கிறதால தான் சரியாக பண்ண முடியல. பேரரசு மிக சரியாக சொன்னார், யார் இங்கே டிசைடிங் ஃபேக்டர், அதை சரியாக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஒரு விஷயம், தயாரிப்பாளரோட இயக்குனர், தயாரிப்பாளரோட மேனேஜர், தயாரிப்பாளரோட டெக்னீஷியன்ஸ், அப்படி ஒரு நிலையை உங்களால் உருவாக்க முடிஞ்சால் அந்த திரைப்படத்துறை தான் தமிழ் சினிமாவின் பொற்காலமாக அமையும். நாங்கள் தயாரிப்பாளரோட இயக்குனராக இருப்பதற்கு நாங்கள் தயார், நாங்கள் தயார், நீங்கள் தயாராக முடிவு பண்ணிங்க, நாங்கள் அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எங்களை ரெடி பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் கொடுக்குற வேண்டுகோள். தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உறுப்பினர்களுக்கு ஒரு சிறிய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நம்ம வந்து உறுப்பினர்கள் சில நிறைய பேருக்கு சம்பளம் வரல, இல்லை சம்பளம் பெறுவதற்கு சிரமமாக இருக்குது. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆலோசனை குழு உறுப்பினர் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள், ஏற்கனவே நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ அவர் சொன்னீங்க, கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு போங்க, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு போங்க, அதுபோல் எங்களை நீங்கள் அசைன் பண்ணும்போது எங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ், எங்களுக்கு என்ன சம்பளம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருங்க. தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்குறேன், அது பெருக்கோ அதிகமோ கம்மியோ எதுவோ படம் ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருங்க. தயவுசெய்து அதுதான் உங்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். அதுபோல் உறுப்பினர் கூட சங்க வழி சம்பளம் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை எல்லாருக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை குறைஞ்சபட்சம் இனிமேல் வந்து அது தொடர்ந்து சங்கம் மூலமாக சம்பளம் பெற்று தருவதை கூட ஒரு முயற்சியை எடுத்து அது சரியான முறையில் எல்லாருக்கும் சங்க வழி சம்பளத்தை சிறப்பான முறையில் உரிய சம்பளத்தை பெற்றுத்தர நாங்கள் உறுதியளிப்போம். அதுபோல் வந்து ரவிக்குமார் சொன்னார், அதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதாவது 150,000 கொடுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் உறுப்பினர்கள் நாம் பெறுகின்ற சம்பளத்தில் 1% வந்து சர்வீஸ் சார்ஜோ இல்லை வந்து டொனேஷனாக வந்து நம்ம வந்து, ஏன்னா எல்லாரோட பங்கு இருக்கணும், 1 கோடி வாங்குகிறோம் 1 லட்சம் இருக்கணும், 1000 ரூபா வாங்குகிறோமோ அது வந்து 10 ரூபா கட்டணும். அப்போ அந்த சங்கத்தில் இருக்கிற 2000 உறுப்பினர்களுக்கும் அதில் வந்து என்னோட பங்கு இருக்குங்கிறதுனால யாரையும் நமக்கு போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே 1% நம்ம வந்து நன்கொடை நம்ம சங்கத்துக்கு அளித்தா அந்த சங்கம் யாரோட தயவும் இல்லாமல் சிறப்பாக நடத்த முடியும், பல நல்ல திட்டங்கள் நடத்த முடியும். இது வந்து வேண்டுகோள், இதை எப்படி பண்ணலாங்கிறத முடிப்பில்லை. அப்புறம் பி வாசர் சொன்னார், நிச்சயமாக வந்து இப்போ நமக்கு வந்து 100 டைரக்டர்ஸ் இருக்கும், இந்த 100 டைரக்டர்ஸுக்கு 50 முதலாளிகளை தெரியும். முதலாளிகள்னால் சினிமாவை வெளியே வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம், நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க, இது மாதிரி நிச்சயமாக ஒரு 50 முதலாளிகளை தெரியும், ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸை தெரியும். அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்கலாம். அதனால் ஒரு முயற்சியாக உங்களுடைய வாரிசுகள் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் அவங்களோட படித்து அவங்களோட வந்து அவங்களுடைய பயோடேட்டாஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சங்கத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேலை வாங்கி தர முயற்சி. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, நீங்கள் வந்து நாளைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எங்கள் முன்னாடி வந்து இந்த கத்தக்கூடாது சத்தம் போடக்கூடாது,
எங்களோட முயற்சி. பிஓ சொன்னார், அது வந்து நாங்கள் இப்போ என்னோட எங்கள் சொன்னாங்க, எங்கள் தொகுதியில் ஒய்ஃபோட இதில் இருக்கும்போது ஒரு சின்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லோரையும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஒரு 1500 பேருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு முழு ஒரு 10 ஃபேக்ட்ரிஸ் கூப்பிட்டோம், ஒரு 1500 பேருக்கு வேலைவாய்ப்பாகவும் கொடுத்தோம். அதுபோல் இப்போ வந்து ஒரு 50 ஃபேக்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸ் போகிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, நம்ம கேட்குறோம். இப்போ பேரர்ஸ் தான் முதல்ல அதை வந்து ஒரு இதுவாக கேட்டார், ஃபங்க்ஷன் வரீங்களா அம்மா, எங்கள் டைரக்டர்ஸ் யூனியனுக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுப்பீங்களா, ரெண்டு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு சீட்டாக வரும்போது கூட ஒரு 50 இது ஆகிடுது. அதனால் வந்து இது மாதிரி கூட எங்களால் பண்ண முடியும். அது ஒரு முயற்சி. அந்த முயற்சியில் வந்து எப்படி நம்ம தொடர்ந்து நடைபெறுவோங்கிறத உங்களுக்கு எல்லாரோட ஒத்துழைப்போடும், இயக்குநர்கள் அதாவது டாப்பில் இருக்கிற பெயர் பெற்ற இயக்குநர்களோட உதவியோடு அதை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். ஒரு முயற்சி தான் அது, உத்தரவாதம் இல்லை. அதுபோல் வந்து விக்ரமா சார் சொன்னார், நிச்சயமாக வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் நடத்தலாமா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாமா. ஏன்னா வந்து இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய சேனல்ஸ் வந்து ஒரு 3-4 சேனல்ஸ் தான் வந்து சில கோடிகளை இல்லை பல கோடிகளை வந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த விருப்பப்படுறாங்க. அப்போது டைரக்டர்ஸ் யூனியன் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது நிச்சயமாக நம்ம D50 வந்து நிச்சயமாக பண்ணலாம். 100 இயர்ஸ் பண்ணுறது வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணலாமா இல்லை நம்மளே பண்ணலாமாங்கிறது நம்ம உட்காந்து டிசைட் பண்ணிவிட்டு பண்ணலாம். அவரோட கனவு வந்து, விக்ரம் சாரோட கனவு வந்து, நம்ம இந்த சினிமாவை வச்சு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அப்பனுக்கு வந்து ஒரு 160 வயசு வேணால் வந்து நம்ம வந்து ஒரு மணி விழா நடத்துகிறோம், 80 வயசு வேணால் ஒரு விழா நடத்துகிறோம், 100 வயசான ஒரு விழா நடத்துகிறோம். அதுபோல் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்க இந்த தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு 100 வயசாகிருக்கு, அதுக்கு ஒரு விழா எடுக்கலைங்கிற ஒரு மனக்குறை அவருக்கு இருக்குது. அது நம்ம மட்டும் பண்ணலாமா, அனைவரும் சேர்ந்து பண்ணலாமா, அதை டிசைட் பண்ணி அது மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நம்ம வந்து நடத்தி காமிப்போங்கிறது அவருக்கு நான் வந்து உறுதியளிக்கிறேன். அப்புறம் அருள்பதி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மப்னே டைவெர்ட் ஆகி வேறு விஷயத்துக்கு போயிட்டார். அவர் என்ன வந்தார்னா, நீங்களாம் டைரக்டர்ஸுங்க, டைரக்டர் வேலையை மட்டும் பண்ணுங்க, அடுத்த வேலைக்கு போகிறதால டைவெர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னார். நாங்கள் டைரக்டர் தான், முதல்ல என்ன கூட அப்படி தான் சிக்க வச்சாங்க. முதல்ல வந்து சம்பளம் பேசி ஒரு படம் போகும்போது போகிற போக்கில் வந்து நமக்கு ஒரு கடிவாளம் போகிறதுக்காக என்ன பண்ணாங்க, நீங்களும் ஃபஸ்ட் காப்பி பண்ணுங்களேன். நாங்கள் கேட்கவே இல்லை, ஃபஸ்ட் காப்பி நீங்களே பண்ணிவிடுங்க. அப்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு பயம், நம்ம வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்கும்போது டைரக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடியாதோ பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்குள்ள ஒரு ஃபஸ்ட் காப்பி சிஸ்டத்தை முதல்ல எனக்கு இல்லாட்டி நான் ப்ரொடியூசர் கூட ஆயிருக்க மாட்டேன். ஒரு என்ன ஃபஸ்ட் காப்பி வரும்போது அப்புறம் தயாரிப்பாளர் இயக்குநராக இருக்கிற வரைக்கும் எந்த சிரமமும் இல்லை. தயாரிப்பாளர் தான் அது மிக சிரமமான பணி வந்து தயாரிப்பாளர் தான், ஏன்னா அது வந்து நித்திய கண்டம் பூரண ஆயுஷ் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அது உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இயக்குநர் கூட கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது. ஆனால் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய சேஃப்டிக்காக அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்த உடனே இப்போ இன்னும் ஆகிடுச்சு, ஒரு ஒரு துறையிலையுமே அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துடுச்சு. கார் டைரக்டர் கூப்பிட்டு, அப்போ இவ்வளோ பட்ஜெட்டு நீ ஏதாவது பண்ணிக்க. அப்போது மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு, இது பட்ஜெட்டு நீ ஏதாவது பண்ணிக்க. அப்போ என்னென்னா எல்லாமே சப்கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. கான்ட்ராக்டர் வந்து ஒருத்தர், மெயின் கான்ட்ராக்டர் ப்ரொடியூசர், சப்கான்ட்ராக்ட் வரும்போது அதில் வந்து ஒரு முழுமை இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து தயாரிப்பாளரோட இயக்குநரோட ஒரு இது இருந்து அதை பண்ணால் இது வந்து ஒரு நிச்சயம் நல்ல விஷயமா இருக்கும். நான் எல்லா படங்களையும் சொல்ல, பெரும்பாலான படங்கள் வந்து இப்போ எதெல்லாம் பட்ஜெட்டு இல்லை எதெல்லாம் இப்போ பெரிய படங்கள் சொல்கிறாங்களோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குது. அப்போ வந்து தயாரிப்பாளருக்கு மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது வந்து அந்த இது இருக்காது. மியூசிக் டைரக்டர் இவர் யாரை வச்சு ஒர்க் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியாது. முன்னாடி நாங்கள் வந்து கம்போசிங் போகும்போது ஆரம்பித்ததுலேருந்து அதை கேட்டு பாட்டு வேணும் வேணான்னு அது தயாரிப்பாளர் உட்காந்து, தயாரிப்பாளர் கூட அது வேணும் வேணான்னு டிசைட் பண்ண காலம்லாம் கூட உண்டு. ஆனால் இப்போ இயக்குநர்களே கூட அந்த இது கம்போசிங் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ட்ராக் மட்டும் வருது. ட்ராக் பாட்டு ஷூட்டிங் எடுக்கும்போதே ட்ராக்கு தான் வருது, அதில் டிக் சவுண்டு தான் இருக்குது. அது மொத்தமாக கேட்டு எப்படி எடுக்கிறது கூட இல்லாமல் அதை நாங்களாக கற்பனை பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்குது. இது மாதிரி இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்கும்போது சார் சொன்னார், இப்போ நீங்களாம் வந்து ஜாம்பவன்லாம் இருக்காங்க, ரவிக்குமார், பிவாசு, உதயகுமார், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்கன்னு. ஐயா இது மாதிரி அவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்துன்னு சொன்னால், யோ அவங்களாம் சீனியர் மெம்பரி, அவங்ககிட்ட வானையா கதையை கேட்க வேணான்னு சொல்கிறப்ப தயாரிப்பாளர்கள் தான் இப்போ அதிகமாகிட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், அது மாதிரி டைரக்டர்கிட்ட வானையா, நீ வந்து நாளை இயக்குனரா, நீ வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கியா, இது இருந்தால் வா போதுங்கிறாங்க. அதுதான் இங்கே மைனஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சிறிய இதில் வந்து ஒரு நாளைய இயக்குனர் படம் ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே எந்த திறமையும் எந்த நிர்வாகமும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள் மூலம் தான் நீங்கள் உள்ளே போனதால் தான் இந்த தோல்வியை ஆரம்பித்தது. முதல் காரணம் அது தான் நான் சொல்கிறேன். நாங்கள் இயக்குநர்கள் தோல்வி கொடுத்துருக்கலாம், சதவிகிதத்தை நீங்கள் பாருங்கள், தோல்வி படம் வெற்றி படம் இருக்கும். ஆனால் இது படமாக நீங்கள் கேட்டீங்க இல்லையா, 50% படமே இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த படத்தை எங்கள் மெம்பரை தயாரிக்கவே இல்லை இயக்கவே இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஃபைடின்னு ஒரு வந்த பிறகு டிஜிட்டல் ஃபார்மேட் வந்த பிறகு யார் தயாரிப்பாளர், யார் இயக்குனர், யார் டெக்னீஷியனே தெரியாமல் போட்டபோது எந்த தொழில்நுட்பமும் இல்லை. சில பேர் வெற்றி பெறாங்க, நான் சொல்லலை சார் மணிரத்னம் யார்கிட்டயே உதவி இல்லாமல் வந்து சேர்ந்தார், கரெக்டு தான், அதெல்லாம் ஒன்று சரியாகும். ஆனால் அதுக்காக அப்படியே போயிடுமா? ஒருத்தர் வந்து படிக்காமல் ஒரு டாக்டர் கொடுத்த மருந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அப்போ எம்பிபிஎஸ் எடுத்துடலாமா? ஏன் படித்து வரணும்? அப்போ தயாரிப்பாளர்கள் முன்னாடி ஒர்க் பண்ணும்போது எத்தனை படம் ஒர்க் பண்ணுன்னு கேட்டாங்க. அப்போ ரெண்டு படம் வச்சு டே அவர் சொன்னார், ரெண்டு படம் தான் ஆச்சு, இன்னும் ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டு வாப்பான்னு சொன்னார் தயாரிப்பாளர் எங்கிட்ட. ஆனால் இப்போ என்ன சொல்கிறையோ, இன்னும் நீ இன்னும் ரெண்டு படத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், எப்பயே டைரக்டர் ஆகுது வானாங்கிறார், அஞ்சு படம் பண்ண உடனே இவன் டைரக்டருக்கு சரியில்லைங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய மென்டாலிட்டி மாறி போச்சு. அப்போ நாங்களும் எங்களை மாற்றிக்க வேண்டிய, எதையோ சொல்லி ஏமாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இங்கே இருக்கிறதால தான் இது ஒரு தொழிலாக இல்லாமல் வந்து ஒரு ஒரு பம்மாத்து வேலையாக மாறிப்போச்சு. இப்போ தயாரிப்பாளர்கள் படம் காட்டுறதில் அருள்பதி சார் சொன்னார், படம் காமிட்டுறோம், படம் காட்டினா நீங்கள் என்ன நடக்குது நீங்கள் சொல்லுங்கள். அந்த பயம், ஏன்னா நான் சொன்ன முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், தங்களுடைய சக்திக்கு மேலே போயிடுச்சு. இப்போ வந்து சிவா சார் சொன்னார், சிவா சார் தான் நினைக்கிறேன், 5 கோடி படம் எடுத்து 50 கோடி கலெக்ட் பண்ணால் அந்த தயாரிப்பால் அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். 100 கோடி கலெக்ட் பண்ணி அது வெற்றி படமே அந்த 100 கோடி ரீச் பண்ண முடியல, அந்த படம் எடுத்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம் அந்த படம் எடுத்து? ஏன் படம் எடுக்கணும்? எப்போ நாங்கள் சம்பளம் கேட்டாலும் நான் வந்து 5th president சொல்கிறேன், ஒரே ஒரு தயாரிப்பாளர் கூட எங்களுக்கு லாபம் சொல்லலை. வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் நீங்கள் போஸ்டர் ஓட்டுறீங்க இல்லையா, வெற்றி விழா நடத்துறீங்க இல்லையா, சக்ஸஸ் பாயிண்ட் நடத்துறீங்க இல்லையா, அந்த தயாரிப்பாளர் கூட எங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லலை. ஏன் அப்போ வந்து தவறான ஒரு இமேஜ் ஏன் ஏற்படுத்துறீங்க? இதுதான் அப்போ ஏன் இண்டஸ்ட்ரி பண்ணுவோம், எல்லாமே நஷ்டம்னா ஏன் அந்த இண்டஸ்ட்ரி? அதை வந்து ஒழுங்கு பண்ணுங்கள். தயவுசெய்து குறை சொல்கிறதா நினைக்காதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், எங்களோட குறைகளையும் நாங்கள் நீங்கள் சுட்டி காட்டுகின்ற அனைத்து குறைகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்கின்றோம். நான் முதல்லே உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சரி பண்ணி தயாரிப்பாளர் கீழே நாங்களாம் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் மாதிரி வரும். நீங்கள் முதல்ல கதை கேட்டு ஓகே பண்ணி பண்ணிங்கன்னா பட்ஜெட்டில் பண்ணால். இப்போது ஏன் இவ்வளோ இவெல்லாம் வைத்தறிச்சில் பேசுகிறான்னு சில பேர் சொல்லலாம். நான் மெம்பர்ஸ் கூட நான் தயவுசெய்து சொல்கிறேன், வளர்ச்சி வேறு, ஷோ காமிக்கிறது வேறு. ஒரு இடத்துல வந்து எது பெரிய படம்? கரகாட்டக்காரன் பெரிய படம். அங்கே 10 வண்டி கேரவான் வண்டி இருந்தால் அது பெரிய படம் இல்லை, வாங்கி 10 பேர் நம்மளால் பிடிச்சா தான் அது பெரிய படம். அது போன்ற மென்டாலிட்டி உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தயாரிப்பாளர்கள் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக உங்களோட கை கொடுப்போம். இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், இது வந்து இன்னும் நான் சொல்கிறது என்னென்னா, நான் திரைப்படத்துறைக்கு உள்ளே வரும்போது ஆண்டு வருமானம் 250 கோடி ரூபா திரைப்படத்துறைக்கு, மொத்த வருமானம் 250 கோடி ரூபா திரைப்படத்துறைக்கு, மொத்தமாக எல்லா சேர்த்து. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், 2500 கோடி ரூபா திரைப்படத்துறையோட வருமானம் இப்போ வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போது லாபம் இருந்தது, வருமானம் அதிகமானால் லாபம் அதிகமாகணுமா நஷ்டம் அதிகமாகணுமா? அப்போ எதுவோ ஒன்று அங்கே சரியில்லை. 10 மடங்கு வருமானம் அதிகரித்த பின்னர் கூட நமக்கு வந்து லாபம் வரலைன்னா அது தொழில் மேலே தவறில்லை. சினிமா துறை மிக சிறந்த தொழில், சினிமாவும் யாரும் அழிக்க முடியாது. ஆனால் அந்த சினிமாவில் நம்மெல்லாம் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணால் தான். அருள்பதி சார் என்ன நினைக்கிறாரு, நம்ம மெம்பர்ஸ் எஸ்கேப் ஆகிட்டால் போதும்னு நினைக்கிறார். படம் வாங்கின பிறகு டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம மெம்பருக்கு லாஸ் வந்தால் ப்ரொடியூசரை இது பண்ணிக்கலாம். அப்போது ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அந்த இதில் வந்து திருப்பி கொடுக்காமல் இருக்கலாமா, இல்லை திருப்பி கொடுத்தா என்ன ஆகும், திருப்பி கொடுக்க நிலையில் நம்ம இருக்கோமா, இது மாதிரி வரும்போது ஒரு லாக் வந்துடுது. தயவுசெய்து இன்றைக்கி நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, எக்ஸிபியூட்டர்ஸு, டெக்னீஷியன் சைடில் கூட வேணும்னா என்ன வேணும்னா கூப்பிடுங்க, உட்காந்து படம் இப்படி தான் தயாரிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த பட்ஜெட்டில் தான் இருக்கணும், இது அப்போது லாபத்தில் ஷேர் பண்ணிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நம்ம நீங்கள் கொடுத்த உறுதி நீங்கள் நிறைவேற்றுறீங்களா பாருங்கள். ஒரு டிக்கெட்டு ஆன உடனே அந்த டிக்கெட்டோட கவுண்ட்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ தயாரிப்பாளருக்கோ வந்து சேர்ந்துருமா, அந்த லாபம் சரியான முறையில், லாப நஷ்டம் சரியான முறையில் வந்துடுமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணணும். வரலன்னு நான் சொல்லலை, வந்துருமான்னு நீங்கள் உறுதி பண்ணீங்கன்னா 15 கோடியை படத்துக்கு விற்றுட்டு 100 ரூபாய்க்கு விற்க சொன்னால் எந்த காலத்தில் தான் அந்த 15 கோடி எடுக்க முடியும்? வாங்காதீங்க சார், இங்கே இது வந்து வெற்றி விழா கூட்டம், அதனால் நான் நிறைய பேசவில்லை. இவங்களுக்கெல்லாம் நல்ல விளக்கம் கொடுப்பேன், விளக்கம் கொடுக்காத ஒன்று நாங்கள் உட்காந்துக்கின்னு இல்லை சார். உண்மையாகவே வந்து பார்க்குற ஜனம் தான் பார்க்குறான், கவர்மெண்ட்டு 100 ரூபா தான் டிக்கெட் விற்க சொல்கிறான், ஆனால் 100 ரூபா விற்று இந்த விற்கிற 15 கோடி எந்த காலத்தில் எடுக்குது? இது வந்து தனியாக அவர் பேசினார்னா நான் விளக்கம் கொடுப்பேன். எங்களுக்கு தனியாக கூட கணக்கு கொடுங்க, நாங்கள் ஷேரில் வர நாங்கள் முன்னாடி சொன்னார் 1 கோடி லாபம் கொடுத்தீங்க, 5 கோடி சம்பாரிச்சிங்கன்னு. நாங்கள்
தயாரிப்பாளர்களே இல்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா? அதனால் இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் அது தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க, இல்லை நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த சிஸ்டத்தை உருவாக்கிறதுக்கு நாங்கள் வந்து கூட இது பண்ணுறோம். அதனால் தயவுசெய்து இது விமர்சனமாக நம்ம முதலே சொன்னோம், இது விமர்சனமே இல்லை. நம்மளை நாம் சரி பண்ணிக்க உடம்பு சரியில்லையா, என்ன சரியில்லை, ஜுரமா தலைவலியா இல்லை கேன்சர் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரி, இந்த உடம்புங்கிற இண்டஸ்ட்ரியை காப்பாற்றினா எல்லாருக்கும் நல்லதுங்கிற ஒரு இதோடு தான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கத்து கூட வந்து நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நாங்களும் வந்தோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல, நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணல. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் என்னென்னா, பெரிய படங்களை தயார் நாங்கள் தொழிலாளர் கூட சிவாசாஸ்திரம் எல்லாமே சொன்னாங்க. இப்போது பெப்சி தொழிலாளர் தலைவராக வந்து நான் வந்த பிறகு அதையெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரெண்டு வகையாக பயன்படுத்தினோம். பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்கள் தொழிலாளர்களை காப்பாற்றுங்க, சின்ன படங்கள் பண்ணும்போது தயாரிப்பாளரை நாங்கள் காப்பாற்றுறோம். நமக்குள்ளே வந்து ஒரு உறவு இருந்தால் இங்கே தயாரிப்பாளரும் வாழணும், தொழிலாளியும் வாழணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ பெரிய படங்கள் பண்ணும்போது நீங்கள் தொழிலாளர் போட்டு நசுக்கிறீங்கன்னா ஒரு விரக்தி வந்து முடியா ப்ரொடியூஸ் இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெண்டு லைன் வச்சுங்க. ஒன்று பெரிய படம், சின்ன பெரிய படத்தில் தொழிலாளரோட சம்பளங்கிறது ஒரு 5% கூட கிடையாது. அங்கே போட்டு நசுக்காமல் அவங்கள வந்து லிபரலாக அந்த தொழிலாளர்கள் இது பண்ணிங்கன்னா சின்ன படங்கள் வரும்போது நாங்கள் அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் வந்து இதை கருத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இப்போ நம்ம ரவிசாரை வந்து எதுக்கு கூப்பிட்டோம்னா, ரவிசாருக்கு அவங்க அப்பா என்னென்ன உதவிகள்லாம் பண்ணாருன்னு தெரியாது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் நிச்சயமாக நாங்கள் இருக்கிற இந்த 23,000 தொழிலாளர்களும் காலையில் எழுந்தால் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையை தொடங்குறதே இல்லை. ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது மீட்டிங் போகும்போதோ, மேடையில் பேசும்போதோ, இல்லை ரூமில் பேசும்போதோ, எங்களுடைய இதில் பேசும்போதோ அப்பாவை வாழ்த்தாமல் நாங்கள் வந்து எதுவும் அந்த இது முடியவே முடியாது. ஏன்னா அதுபோல் வந்து சும்மா நாங்கள் வாழ்த்துறதுக்காக சொல்ல, உண்மையாகவே வந்து வேந்தருங்கிறது அடையாளமான வந்து மனிதர் வந்து இப்போ திருப்பாரிவேந்தர் அவர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துருவோம். இது வரைக்கும் நாங்கள் ஒன்று கேட்டு ஒன்று கிடைக்காமல் போனதில்லை. இன்றைக்கி கூட வந்து இந்த வருஷம் கூட வந்து 25 பேருக்கு வந்து இலவசமாக வந்து இடங்கள் கொடுத்துருக்காரு கல்லூரியில். அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கோடி ரூபாய் வந்து மதிப்புள்ள ஒரு இது. ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா ஒரு அமைப்பு கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து அதுக்கெலாம் மனசு வேணும். நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் பேர்கிட்ட தான் மனசு இருக்குது. அதில் வந்து உங்கள் அப்பா வந்து உண்மையாகவே வேந்தர். அந்த புண்ணியெல்லாம் உங்களை வந்து சேரும், மாதா பிதா புண்ணியம் மக்களை சேரும், அவர் சம்பாதிக்கிற எல்லா புண்ணியமும் உங்களை வந்து சேரும். உங்களுடைய இது மட்டும் சொத்து மட்டும் இல்லை, அவரோட புண்ணியமும் வந்து சேரணும். இந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து உங்கள் வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். வந்திருந்த அனைத்து சங்கங்களை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்களை தலைவராக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எங்களோட நன்றி. அதுபோல் எங்களோட டீம் வந்து நிச்சயமாக வந்து எல்லாத்தையும் இணைஞ்சு எங்களோட இருந்து உதவி பண்ணுற திரு உதயகுமார் அவர்களும் திரு பேரரசு அவர்களும் நிச்சயமாக இந்த சங்கத்தை மிகச்சிறந்த ஒரு சங்கமாக, முதன்மையான சங்கமாக, முக்கியமான சங்கமாக, இந்த தமிழ் திரைப்படத்துறையை சீரமைக்கிற ஒரு சங்கமாக, எல்லாரையும் கலந்து போ ஆலோசிக்கிற கலந்து எடுத்து செல்கின்ற ஒரு சங்கமாய் திகழும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்ததற்காக, என்னையும் தேர்ந்தெடுத்ததற்காக மிக்க நன்றி. சினிமா உலக வந்து சீர்படுத்தணும்னா அட்லீஸ்ட் ஒரு 50% சீர்படுத்தணுன்னா ஒரு புதிய படங்கள் பூஜை போட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அருள்பதி சார். உங்கள் ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் என்னுடைய ஐடியான்னா, தட் இஸ் இந்த சங்கங்களின் சார்பாக வேலை எப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கணும், அதை நிறுத்திட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் சங்கங்கள் சார்பாக நாங்கள் சொல்ல முடியாது. என்னென்னா, தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் போடணும். நீங்கள் அருள்பதி சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷேரு ப்ராஃபிட் ஷேருக்கு வந்தால் தான் நாங்கள் படம் எடுப்போம்னு நீங்கள் போடுங்க சட்டம். அப்புறம் யார் படம் யார் அதுக்கு ஒத்துக்கிறவங்களை வச்சு நாங்கள் உழைக்கிறோம். நாங்கள் வந்து மூடிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியாவுக்கு நாங்கள் ஒத்து வர மாட்டோம் என்றைக்குமே. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த மாதிரி இருந்தது. நிறைய வருஷம் ஸ்ட்ரைக் வரும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இனிமேல் ஸ்ட்ரைக்கே வரக்கூடாது அப்படின்னு பண்ணால் கூட போன வருஷம் கூட வந்தது மறுபடியும். அதனால் இனி ஸ்ட்ரைக்கு வேண்டாம், தயவுசெய்து ஸ்ட்ரைக் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க. நானும் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன், ஒர்க் அவுட்டாக தான் பாருங்கள். நம்பர்
நம்ம சங்கத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் இருந்தது தான். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த சங்கத்துக்கு 25,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது நானும் பி வாசு மட்டும்தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது 1 வருஷம் 2 வருஷத்தில் போயிடுச்சு. இப்போ பண மதிப்பெல்லாம் ரொம்ப கம்மியானதுனால பெரிய படம் வருஷத்துக்கு கண்டிப்பாக 50 படம் வருது. பெரிய படம் எடுக்கிற இயக்குநர்கள் கண்டிப்பாக மினிமம் 1 crore வாங்குவாங்க இல்லையா, பெரிய படத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க 1 லட்ச ரூபா நம்ம சங்கத்துக்கு கொடுத்தா வருஷத்துக்கு 50 லட்சம் கண்டிப்பாக அது பாட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சில பேர் நம்ம விழாலாம் கொண்டாடுனா ஏன் இவனுக்கு வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னே கேட்குறானுங்க. சரி, நம்ம சங்கத்துக்கு முதல்ல நம்ம ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்டோம் பத்தில் நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு என்ன கேட்கலாம். நான் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர்ற வருமானத்திலேயே பண்ணிகிட்ருக்காமல் நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. சின்ன படங்கள் வந்து 10,000 ரூபா கொடுக்கட்டும், 5,000 ரூபா கொடுக்கட்டும், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. பெரிய படங்கள் இயக்குநர்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ரிலீஸ் ஆகும்போது 1 லட்ச ரூபா கொடுத்தா கண்டிப்பாக மினிமம் 50 lakhs சேரும் 1 வருஷத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் வைக்கிற தீ வச்சுட்டு நன்றி வணக்கம். இது ஒரு வசந்த காலம். குறைகளையும் கோரிக்கைகளையும் வந்து தனியாக நாங்கள் உட்காந்து பேசிக்கிறோம். இப்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 அறிமுக இயக்குநர்களை வந்து நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த டைரக்டர்ஸ் தான். குறிப்பாக இந்த ஒரு நல்ல நிகழ்வில் வந்து ஒரு நல்ல நிகழ்வை பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமும் கூட. நான் தரமணி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்டர் தேசிய விருது பெற்ற ஒரு டைரக்டர் ராம வச்சு படம் எடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 கோடி ரூபா பட்ஜெட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் காத்திருந்து என்னுடைய எல்லா கடினமான சூழல்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு டைரக்டர். எதுக்கு நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய டைரக்டர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணுங்கள். எந்த தயாரிப்பாளரையும் வந்து கஷ்டப்படுத்தி படம் பண்ணி ஜெயித்தவங்க சரித்திரத்திலேயே கிடையாது. என்னை வந்து கடன் கூட வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னா உங்ககிட்ட எப்போ படம் கிடைக்குமோ அப்போ படம் வருதோ அப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4.5 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்ததை 3.8 கோடி ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் லொக்கேஷன் போனோன்னா கூட வந்து பஸ்ஸில் தான் போவார், ட்ரெயினில் தான் போவார், ஃப்ளைட் டிக்கெட் கேட்டது கிடையாது. என்னுடைய சூழல், அதாவது தயாரிப்பாளரோட சூழலை தெரிஞ்சு அந்த படத்துக்கு நான் வந்து தொலைக்காட்சி விளம்பரமோ எஃப்எம் விளம்பரமோ கூட கொடுக்கல, அதுக்காக கோச்சிக்கல. இன்றைக்கெலாம் வந்து டைரக்டர்ஸ், புது டைரக்டர்லாம் வந்து தயாரிப்பாளரோட சூழ்நிலையை என்னன்றதே பார்க்காம நிறைய பேர் நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காதிங்க, இப்படியெல்லாம் நல்ல டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி தயாரிப்பாளர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கமாக இருந்து எங்களை வந்து வாழ வைங்கன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வந்து திரு செல்வமணி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த சங்கம் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப ஒளிமயமாக தெரியுது. வாழ்த்து பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நாங்கள்லாம் தேர்தல் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சதெல்லாம் வெற்றியாக நினைக்க முடியாது. இந்த எலெக்ஷனை நடத்தி முடித்தது அங்கே வெற்றி. நம்ம தேர்தல் நின்று ஜெயிக்கிறதுக்கு போராடலாம், நாங்களாம் அந்த தேர்தல் நடத்தி முடிக்கதான் போராடணும். அதுக்கே தனியாக ஆர்கே செல்வமணி சாருக்கு தனியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ அந்த திமுகவில் என்றைக்குமே ஏகமனதான தலைவர் யாருனா அறிஞர் அண்ணா, அப்புறம் ஏடிஎம்கே உருவாச்சு, அதுக்கும் ஏகமனதான தலைவர் யாருனா அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் மதிமுக அதுக்கும் ஏகமனதான தலைவர் அறிஞர் அண்ணா. இதே மாதிரி நம்ம சங்கத்துக்கு இதுதான் பதில். என்றைக்குமே ஏகமன தலைவர் விக்ரம் சார் அவர் தான். அவர் பதவியில் இருந்தாலும் விட்டாலும் இல்லாட்டாலும் அவர் தான் தலைவர். அவர் பதவியில் இருக்கணும் மனசில் இருக்கார், அவர் தான் தலைவர் அவர். அப்புறம் அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்னார் செல்வமணி சாரை பற்றி, ரொம்ப உஷாரான ஆள், பின்னடைவன் குத்த வரான் முன்னடைவன் குத்த வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கத்தி அப்படிங்க அவனுக்கு சொல்லிடுவார்னு சொன்னார். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் ஒரு 5-6 வருஷம் நான் கூட செல்வமணி சார் கூட நான் பழகிட்டுருக்கேன். ஒரு உண்மை சொல்லணும்னா அவர் எந்தளவுக்கு போராளியோ
அந்த அளவுக்கு ஏமாளி. நிறைய பேர் நெஞ்சில் குத்திருக்காங்க, நிறைய பேர் முதல குத்திருக்காங்க. அந்த குத்தியில் எடுத்து திருப்பி ஆட்டு சொருகில் அவர் அந்த கத்தியை உருகி திருப்பி குத்தின கையில் கொடுத்துருக்காரு. அவ்வளோ துரோகங்களையும் அவ்வளோ நம்பிக்கை துரோகங்களையும் அவர் பார்த்தாலும் இனிமேலாவது நீங்கள் இது உசாரங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். போதும் நீ ஏமாந்ததெல்லாம். அப்புறம் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம ரவிக்குமார் சாருக்கு சங்க வருமானத்துக்கு வழி சொல்லிட்டார். அவர் தான் கூட்டம் பொருளாளர் மாட்டேன்ட்டார். நல்ல வழி சொல்லியிருக்காரு, அது கடைபிடிப்போம். அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம உறுப்பினர் தெலுங்கில் படம் பண்ணாலும் ரிலீஸ் ஆகும்போது 100,000 கொடுக்கணும். அப்புறம் கன்னடத்தில் படம் பண்ணாலும் அது பிவா சாருக்கு போய் செய்தி போய் சேர்ந்துடணும். கன்னடத்தில் படம் பண்ணாலும் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி 100,000 இங்கே கொடுத்துடணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, தமிழில் நிறைய பேர் சம்பளமே வழிந்து பிரச்சனையாக இருக்குங்க. நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு வழி, இதை கடைப்பிடிப்போம். அப்புறம் இன்றைக்கி பேரப்பிள்ளர் அருள்மதி சார் எல்லோருமே ஒரு ஆதங்கம் கும்பலாம் இருந்துச்சு. என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இப்போ ஒரு 30-40 படம் பண்ண ஹீரோக்களுக்கு அந்த கதை நாலேஜ் வந்துடும், ஸ்டோரி நாலேஜ் வந்துடும். அவங்க ஒரு டைரக்டரை கதை கேட்டு அதை டிசைட் பண்ணுறது ஓரளவு நியாயம். ஒரு படம் கிட்டான உடனே இவங்க கதையை கேட்டுட்டு அந்த டேட்டை புரிசில் அனுப்புறது, இங்கே தான் ஆபத்து ஆரம்பிக்குது. ப்ரொடியூசர்லாம் நீங்கள் கதையை கேளுங்க, அந்த கதைக்கு யார் ஹீரோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த ஹீரோட்ட டைரக்டர் அனுப்புங்க நீங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம திரைப்படத்தோட ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். 2-3 படம் பண்ண ஹீரோக்களுக்கு என்ன கதை நாலேஜ் இருக்கும், இருக்காது. அவங்க உடனே நீங்கள் அவங்க அனுப்புகிற ஆளை டைரக்டரை போட்ட உடனே அங்கே தான் உங்களுக்கு தப்பு நடக்குது. ஏன்னா தயாரிப்பாளருக்கு மாதிரி ஒரு ஸ்டோரி நாலேஜ் வேறு யாருக்கும் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் கதையை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ சத்திய ஜோதி சார் இருக்கார், எல்லா கதையும் அவர் கேட்டது தான். அதனால தான் பல நல்ல இயக்குநர்கள் வந்து இங்கே உருவாக முடிஞ்சது. சௌத்ரி சார் எந்த ஹீரோன்னு சொல்லி அவர் இந்த கதையை கேட்டு டைரக்டர் குஸ் பண்ணல, எல்லா கதையும் அவர் கேட்டது தான். அதனால் தயாரிப்பாளர்கள் என்னோடய வேண்டுகோள்லாம், கதையை நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டுட்டு ஹீரோ அனுப்புங்க. அதுதான் இயக்குநருக்கும் கௌரவம். ஹீரோட கதை சொல்லிட்டு போயிருந்து அவங்க பிடிச்ச சொல்கிறதுனால தான் ஹீரோவும் டைரக்டரும் செட் ஆகிறாங்க, உங்களை அப்படி ஆனால் விட்டுறாங்க. நீங்கள் டைரக்டர் அனுப்புங்க, உங்களுக்கு டைரக்டர் செட் ஆகிடுவாங்க, உங்களுக்கு நியாயமாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு அவங்க பொறுப்பாக இருப்பாங்க. இதான் என்னோடய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இயக்குநர்கள் இயக்குநர்களாகவே இருந்தால் சினிமா நன்றாக இருக்கும். தனிப்பட்ட ஒரு சில மனிதர்களுக்காக யாரோ தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்தால் அந்த இயக்குநர்களை, இயக்குனர் என்பது அவரவர்கள் மனதில் உதயமாகும் கருத்துக்களையோ கதைகளையோ எடுத்து சொல்லி படமாக அதை கொடுத்து மக்களை திருப்திப்பட வைக்கிறது இயக்குநர்களின் கடமை, கேப்டன் ஆஃப் த ஷிப்ன்றது. இப்பொழுது நாங்கள், அவர் அண்ணன் அவர்கள் சொன்னார், செல்வமணி அவர்கள், நாங்கள் 2,000 பேர் உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் எங்கள் கடமையை செய்ய உள்ளோம். எங்கள் கடமையை செய்ய விடுறாங்க இல்லை, அதில் உள்ள நுணுக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் ஒரு படம் வாங்குறேன்னா அந்த காலத்தில் அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு யார் டைரக்டர், கேஎஸ் ரவிக்குமார் சார், வாசு சார், உதயகுமார் சார், செல்வமணி சாருன்னு, இப்படி பேரரசு சாருன்னு ஒரு டைரக்டரை நம்பி தான் எங்களுடைய முதலீடுகள்
ஏன்னா இந்த டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், நடிகர் நடிகைகள் யார் மியூசிக்கு அப்படின்னு ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். இப்போல்லாம் யாரும் வந்து படமே காட்டுறது கிடையாது எங்களுக்கெல்லாம். படம்லாம் அந்த காலத்தில் எடுத்த தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களுக்கு படம் காட்டுவது வழக்கம். இப்பொழுதுதான் யாரும் படமே காட்டுறது கிடையாது. படம் காட்டி வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் சொல்கிறது வந்து பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும், சிறிய படங்கள் அவங்கள விட்டுடுங்க, அவங்க ஃபீல்டே இல்லை பாவம். பெரிய படங்களை பொறுத்தவரை கோடி கோடியாக கோடி கோடியாக நாளுக்கு ஒரு படம் விலை ஏறிக்கொண்டே போகின்றதே தவிர, ஐந்தாறு பேர் ஒரு சொத்தை விற்றால்தான் ஒருவன் சொத்து வாங்கி கொண்டிருக்கிறான். அது யாராக இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. பல பேர் இந்த துறையில், ஏன்னா எக்ஸிக்யூஷன் சைடை பொறுத்த வரைக்கும் பாவம், ஒரு தயாரிப்பாளர் என்பவர் படம் எடுக்கும் விதத்திலும் சிக்கலில் மாட்டுகிறார், படம் விநியோக செய்ய வரும் காலகட்டத்திலையும் அவர் சிக்கலில் மாட்டுகிறார். காரணம், இந்த எக்ஸிக்யூஷன் சைடு என்பது, அதாவது ஒரு படத்தை எடுத்து அதை விநியோகம் செய்து திரைக்கு கொண்டு வர கஷ்டங்கள் பொறுத்தவரை யாருக்கும் ஒன்றும் தெரிவதில்லை. ஒன்று அந்த தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் இப்போ நான் ஒரு படம் பண்ணி இந்த படத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் யாரும் நம்புவது இல்லை. அந்த விநியோகத்தை திரிட்டாயா, கணக்கே சரியாக கொடுக்கறதில்லையா அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்ட். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள, உங்களுக்கெல்லாம்னா உங்களுக்கு இல்லை, கை நிறைய பணம் மாறி போகிறவங்களுக்கு கேட்குறேன், ஷேரின் ப்ராஃபிட்டில் தொழிலுக்கு வாங்கினேன் தைரியம் இருந்தால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் ஷேரின் ப்ராஃபிட்டில் தொழிலுக்கு வாங்க, அந்த ஏரியாவை விநியோகம் எடுத்துக்கோங்க, நீங்கள் நிர்ணயம் பண்ணுறத வாங்கிக்கோங்க, மக்கள் தீர்மானிக்கட்டும், எடுத்து போங்க. உதாரணமாக கமலஹாசன் படம் என்னென்ன சொன்னீங்க, அவை சண்முகன் படத்திற்கு அந்த தயாரிப்பாளர் கமல் அவர்களிடம் நாலு ஏரியாவும் மூணு ஏரியாவும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த ஏரியாவை கொடுத்தார். அந்த படம் நன்றாக ஓடி அவருக்கு 5 கோடி கலெக்ட் ஆனதுன்றாங்க. அவர் கேட்டால் 1.5 ரூபாயோட எக்ஸ்ட்ரா 4 கோடி தானே வந்தது, எடுத்துக்கிட்டு போகலாமே. ஆனால் அதே சமயத்தில் எத்தனை பேர், சும்மா விநியோகஸ்தர் சங்கம்னு நாங்களாம் நடத்தின்னு இருக்கோம், இவங்களும் இயக்குனர் சங்கங்கள் நடத்தின்னு இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் இருந்துக்கினே இருக்கிறாங்க, அந்த உறுப்பினர்களுக்கு இன்னும் வேலை ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் சங்கத்தில் இருக்கான், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கான் 2000 பேர், அந்த 2000 பேருக்கு ஒன்றும் கிடையாது. ரெப்பா போகிறான், ரேடியேட்டர் கடை வச்சுருக்கான், சோடா கடை வச்சுருக்கிறான், இல்லை இப்போ நான் இருக்கிறேன் விவசாயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பேர் தலைவர். ஆனால் நாம் செய்வதெல்லாம் என்ன, ஒன்றும் இல்லை. இதை பல காலகட்டங்களில் ஃபெப்சி தலைவராக செல்வமணி சார் வந்து, விசால் அவர்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக வந்து ஏதாவது முயற்சிகள் பண்ணாலும் அது முட்டுக்கட்டைகள் கிண்டல்கள், அவரவர்கள் சௌகரியத்துக்கு பஞ்சாயத்துகள், அவரவர்கள் சௌகரியத்துக்கு தீர்ப்புகள் வழங்குவது, இதுதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாம் ஒன்றும் சாதிக்கவில்லை, சாதிப்போம் சாதிப்போம் என்று சொல்வதும் நடக்கப் போவதில்லை. எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால், திரையுலகமே ஸ்தம்பிக்க வேண்டும். எப்படி ஸ்தம்பிக்க வேண்டும், நாளை முதல் தயாரிப்பாளர்கள் முடிவெடுக்க வேண்டும், இனி புது பூஜைகள் கிடையாது, பழைய படங்கள் எல்லாம் முடித்து வெளிவரட்டும், திரையுலகில் இருக்கும் இன்னல்களை நாம் பேசி பிறகு படம் எடுப்போம் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது ரெமிடி கிடைக்குமே தவிர, நாம் வாராவாரம் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்தப்புறம் 5 படங்கள் 6 படங்கள் எடுத்துக்கொண்டு நாம் வெளியிட்டு கொண்டே இருந்தால் திரும்ப நாம் மண்ணை தான் கவ்வ வேண்டும். வேற ஒன்றும் நடக்கப் போவதில்லை. பேசலாம், எல்லாம் சீர்திருத்தம் பண்ணலாம், எது பண்ணி எப்படி சீர்திருத்தம் பண்ணணும், உறுதியான முடிவுகள் நீங்கள் எடுக்காவிட்டால். அதே மாதிரி இயக்குநர்கள் சொல்கிறேன் என்று தவறாங்க நினைக்காதீர்கள், உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு அந்த தொழில் தெரியாக விட்டாலும் ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக எழுதி தான் நீங்களும் ஷூட்டிங்கு போகணும்.
அங்கே விட்டுட்டு ஸ்பாட்டில் போய் நான் திங்க் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். அப்படி என்றால் ஒரு ஷெட்யூல் போய்விட்டு பிறகு போகும் ஷெட்யூலான அந்த தயாரிப்பாளர் பணத்தை தேடுவாரா அல்லது இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணுவாரா? நீங்களும் ஒத்துழைத்தால்தான் பிறரையே நாம் குறைகள் சொல்வதை விட. ஏன் ஏற்கனவே இருந்த நான் வந்து டைரக்டர்களை வந்து பிரித்து பேசுகிறேன், நீங்கள் யாருன்னு நினைக்கூடாது. டைரக்டர்கள் இன்றும் டிசிவா அவர்கள் சொன்னது போல் தயாரிப்பாளருடைய இயக்குனர் அப்படின்னு சொன்னாரே உண்மை. ஏனால் அந்த இயக்குனர்கள் தயாரிப்பாளருக்கு தகுந்தார் போல் எங்கு சிக்கனம் செய்வது, எப்படி எடுப்பது என்பதை அவர்களும் உணர்ந்து செய்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு 100 கோடி பட்ஜெட் என்பது முடிவு தருவாயில் 250 கோடி பட்ஜெட்ன்றான். எப்படி சார் அந்த தொழில் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து பிறரையே நம்ம வந்து குறை சொல்லிக்கின்னு பிறரையே நம்ம போவதோட நம் மீது இருக்கும் குறைகளை நாம் திருத்திக் கொள்வது நல்லது என்று சொல்லி நான் ஏதாவது சொல்லியிருப்பதில் தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடையளிக்கிறேன். வணக்கம். நான் இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக அல்ல, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் என்ற முறையில் பெருமையோடு இங்கு நிற்கின்றேன். செல்வமணி அவர்கிட்ட இப்போ தான் சொன்னேன், இந்த முள்கிரீடத்தை நம்ப விட்டாலும் நம்மளது விடாது போல இருக்கு அப்படின்னு. ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டால் அது நிறைவாக செய்யணுன்றது தான் தம்பி செல்வமணிக்கு ஒரு கருத்து, அதே கருத்து தான் எனக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 35 வருஷமாச்சு. 35 வருஷமும் வருஷம் வருஷம் எதனா ஒரு விழா நடக்கும்போது ஒரே பேச்சு மட்டும் மாறலை. இந்த தத்தளிச்சிட்டு இருந்த தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தணுன்றது தான் இந்த 35 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். இப்போது நல்ல திறமையான நல்ல முற்போக்கு சிந்தனையுள்ள இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து உண்மையாகவே இந்த வார்த்தையை நம்முடைய அகராதியிலேருந்து விளக்க வேண்டும். நாம் எல்லோரும் அதுக்காக சேர்ந்து பாடுபடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துடுச்சு. பிரசவ வழின்றது ஒரு நாள் தள்ளலாம், எங்களுக்கு வந்து 2 மாதம் தள்ளி போச்சு. ஸோ மற்றபடி இந்த சினிமாவை இயங்க வைக்கின்ற மிக முதன்மையான பொறுப்பு இயக்குநர்களுக்கு இருக்கிறது. இயக்குநர்கள் என்ன நினைக்கிறார்களோ, இயக்குநர்கள் எதை உருவாக்க நினைக்கிறார்களோ அதை செயல்படுத்தவே தயாரிப்பாளர்களிலிருந்து கடைநிலை ஊழியர் வரை சம்பந்தப்படுகிறார்கள். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்தே செயல்படுகிறோம். சில இடத்தில் நாம் அதில் தவறுகிறோம். முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்ட இந்த பொறுப்பு, இயக்குநர் என்கின்ற பொறுப்பை, அதற்கான மரியாதையை நாம் வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் முதல். அதற்காக ஏன்னா அந்த ஒரு இடம் வந்து சீரமைஞ்சாதான் முழு இண்டஸ்ட்ரியை சீரமையும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நட்சத்திரங்கள் வந்து வேறு வேறு துறையில் இருக்கலாம், பட் அந்த நட்சத்திரங்களையே வந்து கையாளக்கூடிய, இங்கே நின்னா போதும் சார் அந்த மார்க்கில் நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. மற்றபடி என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க விக்ரமன் சார் வந்து அவர் தான் இந்த ஒரு சங்கத்தை வந்து முன்னிறுத்தி வச்சார். அதுக்கு தொடர்ந்து செல்வமணி வந்திருக்காரு. இதை தொடர்ந்து நாம் இந்த நம்முடைய தமிழ் சினிமாவை நாம் வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு செல்வோம் என்ற நம்பிக்கையுடன். நீங்கள் என்ன இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் என்னென்னவெல்லாம் சினிமாவை முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஆலோசனை சொல்கிறீர்களோ அல்லது கருத்துக்கள் சொல்கிறீர்களோ தென்னிந்திய நடிகர் சங்கம் அதற்கு துணை நிற்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து ஒரு நிறைய நிர்வாக திறன் மிக்க ஒரு தலைசிறந்த தலைவர். அது வந்து அவர் பெப்சிக்கு தலைவரான பிறகு கூட அது நிறைய திரைப்பட நலனுக்காக பல நல்லது செஞ்சுருக்கிறாரு. எஸ்பெஷலி நம்மளை மாதிரி டைரக்டர்ஸ், குறும்படம் சின்ன படங்கள் எடுக்கிற டைரக்டர்ஸுடைய நலனுக்காக பல சலுகைகளை அவர் அறிவித்தார். அவர் இப்போ இயக்குநர் சங்க தலைவராக வந்திருக்கிறாரு. நிச்சயமாக இயக்குநர்கள் சங்கம் வந்து இருக்கிற 23 சங்கத்திலையும் தலை சிறந்த நம்பர் 1 சங்கமாக இப்போவும் இருக்குது, நிச்சயமாக இனிமேலும் இருக்கும்.
மென்மேலும் பல சாதனைகள் செய்வாங்க. எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்குது. அவருக்கு பக்கபலமாக நல்ல நல்ல நிர்வாகிகள் வந்திருக்காங்க. திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள், திரு பேரரசு அவர்கள், அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், திரு ரவி மரியா, அது மாதிரி இணைச் செயலாளர்கள் வந்து லிங்குசாமி போன்ற பல பேர்கள் இருக்காங்க. இன்னும் மொத்தம் இருபத்தோரு பேர் இருக்காங்க அவருக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கிறதுக்காக. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து D50 ஃபங்க்ஷன் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் அதோடு நின்றக்கூடாது. நீங்கள் போன வருஷம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே சன் டிவியில் நீங்களும் நானும் சேர்ந்து தான் பல தடவை முயற்சி பண்ணோம் தமிழ் சினிமாவினுடைய 100 ஆண்டு விழா கொண்டாடுறதுக்காக. அது போன வருஷமே முடிஞ்சு போச்சு. தயவுசெய்து இந்த வருஷம் இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த 5 மாதத்துக்குள்ளே எப்படியாவது சன் டிவியில் பேசி கமிட் பண்ணி நீங்கள் முதல்ல தமிழ் சினிமாவினுடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாடுவது தமிழ் சினிமாவால் பொழைச்சிட்ருக்கிற நம்ம இந்த சினிமாவுக்கு செய்கிற ஒரு கடமையாக மரியாதையாக நினச்சிட்டு முதல்ல அதை செய்வோம். அடுத்த வருஷம் D50 ஃபங்க்ஷனும் பண்ணுவோம். 2 ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்குமே 2000 பேருக்கும் உடனடியாக நம்மளால் ஒரு நல்லது செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே தயவுசெய்து இதை நீங்கள் முதற்கட்டமாக இதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்துக்கிட்டு செய்யணும். அதே மாதிரி இந்த பஸ் பாஸ் கோரிக்கையை நான் தான் முதலமைச்சர் அவர்கள்ட்ட, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 தடவை நான் அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வச்சுருந்தேன். அது ஆர் வி உதயகுமார் அவர்கள் நினச்சா நிச்சயமாக நடத்த முடியும். ஏன்னா அவர் ஆளுங்கட்சி. அதனால் அவர் இதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிட்டு நிச்சயமாக நம்ம உறுப்பினர்கள் அனைவருக்கும் சென்னையில் அட்லீஸ்ட், அதாவது தமிழ்நாடு முழுக்க பஸ் பாஸ் வாங்க முடியாது, சென்னையில் எங்கே வேணாலும் பயணிக்கக்கூடிய அந்த பஸ் பாஸை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கும் பொழுது லேப்டாப் கொடுக்கணும் எங்கள் மெம்பர்ஸுக்குன்னு சொன்னோம். அந்த கோரிக்கைகளையும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் முன்னிருந்து நீங்கள் முயற்சி எடுத்து அதுக்கு நிச்சயமாக ஆர்கே சொல்லும்படி நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவார். இந்த மாதிரி நல்ல விஷயம்னா அவர் தன்னுடைய பல வேலைகளை விட்டுட்டு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஒய்ஃப் வந்து இன்றைக்கி எம்எல்ஏ இருக்காங்க, மிகப்பெரிய போஸ்டில் இருக்காங்க, ஒரு கார்பரேஷனுடைய தலைவராக இருக்காங்க இங்கே. அதனால் அவ்வளோ வேலைகளையும் விட்டுட்டு நம்ம சங்க வளர்ச்சினா உடனே வந்துடுவார். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஸ்பெஷல் டிக்கெட் போட்டாவது வந்துடுவார். அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நிச்சயமாக இது போன்ற பல சாதனைகளை நீங்கள் செஞ்சு இயக்குனர் சங்கம் வந்து வெறும் சங்கமாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பல சாதனைகளை இந்த சங்கம் செஞ்சுருக்குன்ட்டு உறுப்பினர்கள்ட்டையும் வெளியில் உள்ள மற்ற மக்கள்கிட்டையும் பேர் எடுக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. இந்த வெற்றி வந்து விக்ரமன் செல்வமணி அவர்களுடைய வெற்றி. இத்தனை வருஷம் விக்ரமன் அவர்கள் செய்த வந்த ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அவர் குருதுணையாக இருந்தாலும் பட் அவர் எடுத்த அந்த முயற்சி இன்றைக்கி வந்து 4 வருஷமாக, அதாவது எத்தனையோ இயக்குனர்கள் இன்றைக்கி வந்து இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்காங்க. ஆனால் விக்ரமன் டைம் அப்படின்றது என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். அது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சார். அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி மறக்கக்கூடாத ஒரு ஆள் வந்து செல்வமணி. மறக்கவே கூடாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த தொழிலாளரும் சரி தயாரிப்பாளர் எல்லாருமே செல்வமணி மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி எங்களை மாதிரி அவர் இன்னமும் டைரக்ட் பண்ண வேண்டியவர். ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு தொழிலாளர்கள் தான் அப்படின்ற ஒரே நினப்பில் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் எதை பற்றியும் அவர் கவலை இல்லை. அவர் உங்கள் மேலே தான் அவருக்கு கவலையே. அதே போல் அவர் ஸோ எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மிக அக்கறையுடன் இருப்பவர்கள் தான். நான் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு உதவியில் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் கேட்குறது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன்னொன்று, இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, எத்தனையோ இயக்குனர்களுடைய வந்து பிள்ளைகள் வந்து படித்து பாஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். அது வந்து நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஏதாவது சொல்லி அதையும் செய்யலாம் அப்படி என்பது என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கை இந்த தடவை. ஸோ எது எது எல்லாருக்கும் செய்யணுமோ அதை இயக்குனர் சங்கம் செய்யும். இயக்குனர் சங்கம் செஞ்சதால் தான் இன்றைக்கி எல்லாருமே பல நடந்தாங்க. சின்ன தொலைக்காட்சியும் சரி, செப்சியும் சரி, எல்லாருக்குமே மெடிக்ளென் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து SRM அவங்க தான் முதல் முதல்ல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சது அவங்க தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தான் முதல் நன்றியை நம்ம சங்கம் வந்து சொல்லணும். மற்றபடி நிறைய பேர் அதில் கூட்டு சேர்ந்து நிறைய பேர் இதை வந்து செஞ்சாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எப்போ வேணால் தைரியமாக நீங்கள் வரலாம், என்னை பார்க்கலாம், என்னை கேட்கலாம், சங்கத்தில் கேட்கலாம், சங்கத்தோடு சேர்ந்து என்னையும் கேட்கலான்றது சுக்கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த தமிழ் திரையுலகில் ஒரு புதிய ஒளி தெரிகிறது, நம்பிக்கை வந்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு புதிய மாற்றம், முன்னேற்றம் இந்த தமிழ் திரையுலகில் வருவதற்கு
பெரிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தகுதியும் திறமையும் நேர்மையும் என்னுடைய தம்பி உங்கள் தலைவர் செல்வமணிக்கு உண்டு. ஒரு மிகப்பெரிய நிர்வாகி, அனைவரையும் அணைத்து சென்று காரியங்கள் சாதிப்பதிலே மிகப்பெரிய நிர்வாகி. நான் இப்பொழுது வாழ்த்துவதை விட சென்ற முறை நம்முடைய இருந்த நிர்வாகம், தலைவர் விக்ரமன், செயலாளர் செல்வமணி, அந்த நிர்வாக பெருமக்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். உங்கள் காலம் பொற்காலம். தயாரிப்பு நிர்வாகிகள் இயக்குனர் சங்கத்து உறுப்பினர்களுக்கெல்லாம் எஸ்ஆர்எம் மருத்துவமனை முதல் கொண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் படிக்கிறவர்களுக்காக இலவசமாக இடம் வாங்கி தந்தீர்களே. வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே, ஏசி சண்முகம் நடத்துகிற பல்கலைக்கழகத்திலே இந்த வறுமையில் வாடுகிற இயக்குநர்களின் பிள்ளைகள் வாரிசுகளுக்கு இடம் வாங்க பாடுபட்டு இடம் வாங்கி தந்தீர்களே, அது மறக்க முடியாத ஒரு பொற்காலம். உங்களுக்கு நன்றி. இந்த நிலையை தயாரிப்பாளர் சங்கத்தில் செய்திருந்தால் கொஞ்சம் தயாரிப்பாளர் தான் பொழைச்சிருப்பான், அது அந்த எண்ணம் அங்கே வரவே இல்லை. ஆனால் இன்னொன்று, இந்தியாவுக்கே இந்த தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் ஒரு மிகப்பெரிய உதாரணம், முன்மாதிரி. ஜனநாயகத்திலே தேர்தல்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தண்ணி கொடுத்தே கடுத்துருவான் திருமலர். நன்றிடா. ஏறுது, இரு, நேரம் இல்லை. தங்க காசு கொடுக்காமல், காசுகள் ஏதும் விநியோகம் பண்ணாமல் அரசியல் கட்சிகளும் நடக்குது, இந்தியா பூரா நடக்குது, நம்ம திரை உலகில் நடக்குது சில சங்கங்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் திறமைக்கும், சங்கம் நல்லா இருக்கணும்னா நேர்மையானவங்க வேணும், திறமசாலி வேணும்னு ஒரு 10 காசு கூட எதிர்பார்க்காம வாக்களிச்சிங்களே, உங்கள் கரம் தொட்டு வணங்குகிறேன். இந்த நிலை நம்முடைய திரை உலகில் ஒவ்வொரு சங்கத்துக்கு வரணும். என காசு கொடுத்து ஓட்டு வாங்கி வந்தா அடுத்து யாரை வச்சு படம் எடுக்கலான்னு அந்த தலைவரும் நிர்வாகி நினைக்கிறான், அது பேரமாயிடுது. ஆகவே இது முன்னுதாரணம் இருக்கணும். என்னுடைய அருமை தம்பி அருள்பதி தன்னுடைய மனக்குமுறலை வேண்டுகளை இங்க வச்சார். உண்மை, நான் ஒன்னே ஒன்று நிறைய நேரம் பேசல, தம்பியோட நான் முந்தாளே சொல்லிட்டேன், செல்லுமணியோட. சரியே, இப்போ நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சிறப்பு அதிகாரி தான் இருக்கார், 8 பேர் தான் ஆலோசனை குழுவில் இருக்கிறோம். நாங்கள் என்னென்ன செய்யணும் திரையுலகத்துக்குன்னு சொல்லி யோசனை செஞ்சு எஸ்ஓக்கு சொல்கிறோம், அவர் கவர்மெண்டில் பெர்மிஷன் வாங்கி இப்போ செய்கிறார். அதான் அங்கே நல்லா அனாதையாக இருக்குது, அனாதையாக இருக்குது. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்கள் தாங்கி பிடிக்கணும், ஏன்னா நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், நிச்சயமாக செய்வீங்க. அது மட்டுமல்ல, கடைசியாக ஒன்று நான் நிறைய இங்கே பேச விரும்பலை, இது ஒரு அற்புதமான ஆத்மார்த்தமான ஒரு விழா, வாழ்த்துகிற விழா, அதில் வேறு எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை. ஒரு டைரக்டர் நினச்சா ப்ரொடியூசரை காப்பாற்றலாம், பல டைரக்டர் நடிகரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களே தவிர தயாரிப்பாளர் தாங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். நம்முடைய ரவிக்குமார், கேஎஸ் ரவிக்குமார் சொல்லுவாங்க, பி வாசு சொல்லுவாங்க, அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் பல பேர் அடுத்த படம் இந்த ஹீரோ படம் கிடைக்கணுன்றதுக்காகவே, இந்த ஹீரோயினை நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக சிலர் தப்பு பண்ணுறாங்க, தயாரிப்பாளர் சங்கம் பணத்தை பாழாக்குறாங்க, விரயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரிலீஸுக்கும் படம், இப்போல்லாம் பெரிய படம் கூட பஞ்சாயத்துக்கு வந்துருச்சு, நம்பிக்கை ஒரு 2 கோடி கிடைக்கும்னு நினைக்கிற படம் கூட இப்போ பஞ்சாயத்து நடக்கிறது. என்ன காரணம்னா, இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும், எப்படி ரிலீஸ் பண்ணலாம், தயாரிப்பாளர் கூட டைரக்டர் இருந்தால் நல்லது. ரிலீஸ் நேரத்தில் தயாரிப்பாளர் கூட இயக்குநர்கள் இருந்தால் நல்லது, ஏன்னா எங்கள் பணத்தெல்லாம் போட்டு டைரக்டர் கையில் மொத்தத்தையும் கொடுத்துட்றோம், கேப்டன் ஆஃப் தி ஷிக் அவர் தான் பார்க்கணும், அவரால் தான் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற முடியும். அந்த நிலையை செல்வமணியும் நிர்வாகிகளோடு நாம் பேசி
நம்முடைய தயாரிப்பாளர் சங்க ஆலோசனை குழு பேசி நல்லது நடப்பதற்கு, தயாரிப்பாளர்களும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு நல்ல திசை நோக்கி செல்வோம். இந்த நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிகபட்ச பொறுப்புணர்வோடு நடத்தப்படுகிற ஒரு சங்கம் என்றால் அது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம்தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிகபட்ச பொறுப்புணர்வோடு இயக்கும் விக்ரமன் சார் தான். அவருடைய பீரியடு தான் இதோட கோல்டன் பீரியட். ஒரு சங்கம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எவ்வளோ கட்டுக்கோப்பாருன்றதுலாம் ஒரு ரோல் மாடலாக நிற்கிறது வந்து விக்ரமன் அவர்கள் தான். ஸோ இந்த சங்கத்தினுடைய அத்தனை வெற்றிகளுக்கும் முழுமையான சொந்தக்காரர் விக்ரமன் அவர்கள். ஏன்னா அவருடைய ஹேண்ட்லிங், அவருடைய பேச்சு, அவருடைய சாதுரியம், அது எல்லா எந்த எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் முதல்வர்களானாலும் சந்தித்தாலும் கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கறது, பேச வேண்டியவங்களுக்கு பேசுறது, தயக்கம் இல்லாமல் நடப்பது, ஒரு துளியும் சுயநலம் இல்லாமல் இந்த சங்கத்துக்காக செயல்பட்டது மட்டுமே இத்தனைக்கும் சாத்தியமாச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் மதிப்பிற்குரிய பார்வையாளர் அவர்களை பார்த்து இயக்குநர் சங்க உறுப்பினர்களுக்கு முதல் முறையாக மருத்துவ வசதிகளை பெற்றுத்தந்தது தான், அவர் வைத்து ஆரம்பித்தது தான் இன்றைக்கி மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் பரவியிருக்கு. ஸோ அதை ஆரம்பித்து வச்சது விக்ரமன் சார் தான். அதை ஆரம்பித்து வைத்த பார்வையாளர் அவர்கள் நம்முடைய அத்தனை சங்கங்களுக்கும் அத்தனை அமைப்புகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு இவ்வளோ வேலைப்பளவு நடுவில் ரவி பச்சமுத்த ஐயா அவர்கள் இங்கே வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டது மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு எப்பவுமே இருக்கணும், எல்லா விதத்துலேயுமே செய்கிறீங்க, இன்னும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது கூட பார்த்திங்கன்னா இது விக்ரமன் சார் ஆரம்பித்த விஷயம் தான். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து அத்தனை கிராஃப்ட்டுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நடிகர் சங்கம் எல்லாத்துக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் எஸ்ஆர்எம்மில் கிடைக்குதுன்னா அதோடைய துவக்கம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி விக்ரமன் சார். அதனால் தொடர்ந்து விக்ரமன் சாருக்கு என்னுடைய இயக்குநர் சங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், விக்ரமன் சாரை ஒரு கௌரவ தலைவர் என்ற பதவி கொடுத்து தொடர்ந்து அவர் அங்கேயே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கும் உங்களோடு இருக்க வேண்டும், சங்கத்துக்கு ரெகுலராக வரணும், அவருக்கு ஒரு பொறுப்பு அங்கே இடத்துல இருக்கணும்னு நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி செயல்வீரன் செல்வமணி, இப்படி ஒரு தன்னலம் இல்லாமல் உடைக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு ஆள் கிடைப்பாருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தேகம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது, நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் விக்ரமன் போல் செல்வமணி போல் ஒரு தலைவர்களும் நிர்வாகிகளும் அமைஞ்சிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் பிரச்சனையே இருக்காது, எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். அந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடான ஒரு அற்புதமான மனிதர்கள் அவங்க. நம்மளோட இருக்கிறது அவங்களோட நம்ம இருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம். செல்வமணியோட தலைமையில் நிச்சயமாக வந்து இன்னும் பெரிய பொருள் டிஃப்யூட்டி பண்ணுங்கள், இன்னும் பெரிய பொற்காலம் பண்ணுங்கள், இன்னும் எல்லா மெம்பருக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அவர் நிறையா பண்ணி கொடுப்பார். அந்த வகையில் செல்வமணியோட செயல்பாடுகளில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு செல்வமணிக்கு நான் சொன்னார் தயாரிப்பாளர் சங்கம் கூட இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் என்றைக்குமே இருக்கும். நீங்களும் இன்றைக்கி எங்களை எல்லாரும் எல்லாம் ஃபிஃப்டியிலிருந்து எல்லா இடத்துலையுமே எங்களோடு இருக்கீங்க. செல்வமண்ட்டு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் எங்கே இருக்கிறோம் அந்த இடத்த விட்டு, நேற்று கூட எனக்கு அவருக்கு ஒரு பெரிய தர்க்கம், ஒரு நிமிடம் கூட தொழிலாளர்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அந்த பிடிவாதம் ஒன்று அவர்கிட்ட இருக்கும். அதில் ஒரு நியாயம் இருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிஃப்டியில் நிறைய டிசிப்ளின் நடந்துச்சு, நிறைய நடைமுறைகள் ஒரு கட்டுப்பாடோடு நடக்கிறதுங்கிறது வந்து ஃபிஃப்டியில் அவர் கொண்டு வந்தார். ஆனால் தொழிலாளர்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கார், இன்னும் நிறையா செய்வார். புதுச்சேரியில் இருக்கிற ஆர்வி, என்னுடைய நண்பர் ஆர்வி உதயகுமார், அவர் வந்து டெஃபினட்டாக அவருடைய அனுபவம் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் பல முறை வந்து செயற்குழு உறுப்பினர் அந்த எல்லா அனுபவம் அவருக்கு இருக்குது, தயாரிப்பாளர் அனுபவம் இருக்குது. இன்றைக்கு வந்து ஆளுகின்ற அரசோடு அவருக்கு இருக்கிற ஒரு நட்பு, அவருடைய பொசிஷன் எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் விக்ரமன் சார் சொன்ன அத்தனை விஷயங்களையும் இவர்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் இந்த சில நாட்கள்லேயே நான் நினைக்கிறேன். உதயகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இங்கே பேரரசு அவர்கள் பேசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், பொருளாளர் பதவி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக அவர் இருப்பார், அவர்கள் ரொம்ப சந்தோஷம். அதேமாதிரி துணைத் தலைவர்களாக வந்திருக்கிற ரவிக்குமார், ரவி மரியா, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இணைச்சாலை வந்துட்டு லிங்குசாமி, சித்ரா சார். சித்ரா சார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட சங்க தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு பொற்காலம் ஒன்றுன்னு அதில் அவர் தான் செயலராக இருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியோட ஹையஸ்ட் லெவலில் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே நான் அவரை பின்பற்றி தான் நடக்கிறேன். என்னுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்ரா சார் தான். அந்தளவுக்கு நீங்கள் அவருடைய திறமையை எங்களுடைய நிர்வாகத்துக்கு நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஒரு அப்படி ஒரு கிரியேட்டர், அப்படி ஒரு அவர் வாலண்டியர் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுவார். அவர் இங்கே இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மீதி செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேரும் ரொம்ப நல்லா எல்லாம் நல்ல ஆட்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தோடும் எல்லாத்தோடும் ஒற்றுமையாக நீங்கள் செயல்படணும். அருள்பதி சார்லாம் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து எல்லார் பக்கத்துலேயுமே தவறுகள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யணும். செல்வமணி சொன்னது போல் எல்லாருமே நான் இந்த நான்கு முனைகளும் எல்லா பக்கத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 2000 இயக்குநர்களுக்கு உதவி இயக்குநர்கள் சொன்னார், நம்ம தமிழ் சினிமாவில் சாதித்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப சாதாரணமாக இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம 100 கோடிக்கு படம் எடுத்து 110 கோடி வசூல் ஆகிடுச்சின்னு வெற்றி விழா கொண்டாடுறது அர்த்தமே கிடையாது. 10 கோடி லாபத்துக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ரவிக்குமார் சாரும் வாசு சாரும்
விக்ரமன் சாரெல்லாம் 5 கோடிக்கு படம் எடுத்து 50 கோடி வசூல் பண்ணி கொடுத்தவங்க. ஸோ அந்த மாடலை தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த புது மாடல் எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மும்மூர்த்திகளை கும்பிட்டுக்குங்க. அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். என்ன படத்துக்கு படத்தை எடுத்தாங்க, அது என்ன ஓடிச்சு, என்ன வசூல் பண்ணிச்சு, அப்போ அவங்க என்ன சம்பளம் வாங்கினாங்க, அந்த ரேஷியோ பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த சினிமா நல்லாயிருக்கும், உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இதுபோல் தொடர்ந்து நம்ம எல்லோரும் ஒன்றாக யூனிட்டியாக செயல்படலாம். இந்த நிர்வாகத்தின் காலம் பொற்காலமாக இருக்கும், தமிழ் சினிமாவுக்கும் பொற்காலமாக இருக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் இங்கே தயாரிப்பாளராக இருந்திருக்கேன். பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின பெருமை எனக்கு இருக்கு. இன்னும் வந்து அந்த செயலில் நான் வந்து இன்னும் பின்வாங்கலை. நல்ல கதையோடு நல்ல பிளானிங்கோடு வந்தால் நிச்சயமாக நான் வந்து புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக தருவேங்கிறத நான் தெரிவித்து கொள்கிறேன். வந்து ஒரு படம் வெற்றி அடையணும்னா அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் வந்து டைரக்டர். இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு கணவன் மனைவி மாதிரி செயல்பட்டால் அந்த படத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இது நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்து இங்கே இருக்கிற டைரக்டர்ஸில் வந்து மனோபாலா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், பி வாசு சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த டைம் காலகட்டங்களெல்லாம் வந்து எனக்கு எந்த ப்ரெஷருமே இருந்ததில்லை. ஏன்னா நாங்கள் முதலே உட்காந்து எல்லாமே விவரமாக பேசிடுவோம். பேசிட்டு என்ன வேணுமோ அதெல்லாம் டைரக்டர்ஸ் எங்ககிட்ட தயாரிப்பாளர்கிட்ட நேரடியாக வந்து கேட்பாங்க. நாங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக பேசி முடித்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் போவோம். அப்புறம் வந்து அந்த படங்களெல்லாம் எங்களுக்கு வெற்றியும் கிடச்சிருக்கு, லாபமும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி செயல்பட்டால் படங்களில் எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து கொஞ்சம் காலகட்டமாக வந்து அது மாறி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து செல்வமணி சார் வந்து எங்கள் கூட இணைந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடு இணைந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுபோல் வந்து சின்ன படங்கள் வந்து நிச்சயமாக வந்து நல்ல கதையோடு இருந்து திரைக்கதையோடு இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து புது இயக்குநர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். நிச்சயமாக வந்து எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இந்த இந்த இயக்குனர் என்பது நீ உங்களை எல்லாம் கலை உலக பிரம்மா என்று அழைக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினைத்தால் மட்டுமே இந்த துறை வாழும். அதாவது அத்தனை பேரையும் இணைக்கக்கூடிய துறை இயக்குனர் துறை. ஒரு இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், நடிகர்கள் இருக்கிறார்கள், நடிகைகள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ துறை இருக்குது. அத்தனையும் இணைத்து ஒன்றாக ஒரு கற்பனை வடிவத்தில் அந்த படத்தை அவர் பார்க்க வேண்டும். மக்கள் பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் தான் அதை பார்க்கிறீர்கள். அதை பார்த்து உணர்ந்து நாம் இந்த படத்தை கொடுத்தால் இந்த தயாரிப்பாளர் நல்லதாக இருப்பார். இந்த நமது படத்தில் வேலை செய்கிற அத்தனை பேரும் சிறப்பாக இருப்பார்கள். மக்களுக்கு நல்ல கருத்தை கொண்டு செல்வீர்கள். அப்படி என்று இந்த பொறுப்பை உணர்ந்து செய்யக்கூடிய கலை உலக பிரம்மாக்கள் நீங்கள். உங்கள் விழாவில் நான் கலந்து கொண்டு பேச வாய்ப்பளித்து முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது வேந்தர் ஐயா வந்து இப்போ எம்பி ஆயிட்டாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. உறுதியாக அவருடைய கனவு நினைவாயிருச்சு. அவர் இந்திய ஜனநாயக கட்சின்னு ஒரு கட்சியை நிறுவியிருக்கு. 10 வருஷமாக அந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறார். பட்டு தொட்டி எங்கும் சென்றார். சென்ற இடத்திலெல்லாம் ஒரு படித்தவர், ஒரு நல்லவர், இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் பேரில் அந்த கட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அவரை பாராளுமன்றத்திற்கும் அனுப்பி வைத்தார். உங்களுக்கு முடிந்தால் நீங்களும் அவருடைய கட்சியில் இணைந்து அவர் கூட அவர் உங்கள் சங்கத்துக்கு செய்வார். நீங்களும் திரை உலகினரும்
அவரோடு சேர்ந்து அங்கே நிறைய பேர் சொன்னாங்க, அவர் வந்து கல்வியில் செஞ்சிட்டாரு, மருத்துவத்தில் செஞ்சிட்டார், இதே மாதிரி அவர் இன்னும் பல ஆண்டு வாழ்ந்து உங்கள் துறைக்கும் இந்திய திருநாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து கட்சி மூலமா செய்யணுங்கிறது அவருடைய கனவு, அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தரணும்னு என்னுடைய ஆசை. பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.